ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரிக்கு 5 ஆண்டுகள் சிறை வைத்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். முன்னதாக 1991-96 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் இந்திரகுமாரியின் கணவர் பாபு மாற்றுத்திறனாளிகளை வழிநடத்துவதாக கூறி அரசிடமிருந்து 15.45 லட்சம் முறைகேடாக பெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் இன்று வந்தபோது இந்த வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்திரகுமாரி உள்ளிட்ட 3 பேர் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. இதையடுத்து 3 பேரின் தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் வந்து தெரிவிச்சாங்க. இந்த நிலையில் ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே போல அவரது கணவர் பாபுவுக்கு 5 ஆண்டு சிறை மற்றும் IAS அதிகாரி சண்முகத்திற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி தற்போது திமுகவில் இருந்து வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.